ஹலோ ஆல், வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்த விலாக் தான். ஸோ மார்னிங்கே அப்பா வந்து பூ வாங்கிட்டு வந்துட்டார், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த வெளியே கட்டுறதுக்கு மாலை இதெல்லாமே காலையிலேயே பரபரப்பாக எல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சாச்சு. நான் ஒரு பக்கம் சாமி எல்லாமே தொடச்சி அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் பட்டை போடுவேன். கொஞ்சமாக திருநீர் வச்சு, கொஞ்சம் சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, இந்த மாதிரி சாமி ரூம்குள்ளே இருக்கிற எல்லா சாமியும் இது மாதிரி நான் அடுக்கி வச்சுருவேன். நான் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். சாமி வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி பட்டை போடுறது, வீட்டுக்கு முன்னாடி மா இலை கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அம்மா ஊருக்கு போனனால நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் அப்பா மட்டும்தான் இங்கே இருக்கோம். அதனால் எல்லாமே நான் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து கடைக்கு போயிட்டார், ஹஸ்பண்ட் அவங்களும் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ பூஜை போடுற நேரத்துக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். அதனால் நானே இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு சாமியாக எடுத்து எல்லாத்தையுமே முதலே நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாமி வந்து ஈர துணியில் எல்லாமே கொஞ்சம் சோப்பு தண்ணி ஊற்றி எல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு காஞ்சி துணி வச்சு ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி வச்சதுக்கப்புறமா நான் எல்லா சாமிக்கும் இது மாதிரி பட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதுதான் சரி, அப்படியே ஒரு விலாக் எடுத்துகிட்டே நம்ம தனியாக பண்ணுறப்போவும் ஒரு விலாக் எடுத்துகிட்டே பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு தனியாக பண்ணுற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆயுத பூஜைக்கு. இந்த மாதிரி நிறையா சாமி இருந்துச்சு, நிறையா சாமி எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபுல்லாக பட்டை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா குருவாயூரப்பன். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு காடு. சாய்பாபா, நான் சாய்பாபா டிவோட்டி கூட தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா தர்ஸ்டேஸும் நான் வந்து பிரசாதம் பண்ணி கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்படி ஃபேவரட்டுன்னு கிடையாது, நம்ம எல்லா கடவுள் மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு சில கடவுள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி சாமியை டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிற வேலை. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணன், இது வந்து நாங்கள் குருவாயூர் போனப்போ வாங்கினோம். ஒரு மார்பிள் ஸ்டோன்லேயே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு அழகாக ஒரு ரோஸ் வைப்பேன். ஸோ அது முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சாலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி கிருஷ்ணனை பார்த்தா ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் சாமியை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாயில் வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலையை எடுத்துக்கிட்டேன். எல்லா பெரிய இலையிலையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு பண்ணி, யூஸ்வலாக எல்லோரும் வீட்லேயும் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் கயிறை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது கோர்க்கிறதுக்காக. ஸோ அப்போ கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறப்போ கொஞ்சம் அழகாக தெரியுங்கிறதுக்காக. இது வந்து கவுண்டிங் படி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸு, 11, 13, 15, அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் உங்களோட டோருக்கு எவ்வளோ இதுவோ. ஸோ இது எல்லாமே ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் தான். இப்போ வீட்டுக்குள்ளே வரப்போ ஒரு நல்ல வைபோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது எல்லாமே வருஷம் பண்ணுறது. ஸோ சேம் திங் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பக்கம் இந்த மாயில் ஃபுல்லாக கோர்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற நேரத்தில் நான் வந்து பட்டை போடுறப்பவே பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் அடுப்புக்கு வாசலுக்கு கதவு எல்லாமே போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடுப்பில் அந்த கிச்சன் எல்லாமே இடத்துலையும் போட்டுட்டேன். ஒரு பக்கம் குக்கரில் வந்து சுண்டலுக்காக கடலையும் வேக வச்சுட்டேன், சுண்டலையும் நான் வந்து வேக போட்டுட்டேன். ஸோ அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம அடுத்தது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இன்னொரு குக்கரில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்காக கொஞ்சம் பச்சரிசி ஒரு கிளாஸ் கொஞ்சமாக, ஏன்னா 3 பேர் தான் இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் பச்சரிசி போட்டு
அதையும் நான் வந்து ஒரு பக்கம் வேக போட்டேன். ஸோ இதெல்லாம் வேக போட்டு அந்த குக்கர்லேருந்து விசில் வர நேரத்தில் தான் நான் போய் மித்த வேலையெல்லாம் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணியும் அதுக்கு வந்து கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பால்லேயே கூட வேக வைக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா குக்கர்லேருந்து ஃபுல்லாக பொங்கி எல்லாம் வெளியே வந்துடும். அடுப்பெல்லாம் ஃபுல்லாக சிந்திர மாதிரி இந்த குக்கரில் எனக்கு அப்படி வருது. உங்கள் குக்கரில் வெளியே தண்ணி வராது அப்படின்னா நீங்கள் வந்து பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் நெய்யும் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 4 விசில் போட்டு எடுத்தேன். ரொம்ப சாஃப்டாக அரிசி வெந்துருச்சு. சைட்லேயே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெல்லம். நான் வந்து கட்டியாக இருக்கிற வெல்லம் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரில, அம்மா வந்து அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வெல்லம் வாங்குவாங்க. நான் வந்து கொஞ்சம் உருண்டை வெல்லம் தான் வாங்கினேன். எனக்கு இந்த டைம் நான் ஆயுத பூஜைக்கு முந்தின நாளே போய் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணுறப்போ அந்த உருண்டை வெல்லம் தான் பார்த்தேன். ஸோ சரி, இதுதான் சக்கரை பொங்கலுக்கு போகணுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தோணலை. பட் அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு கல்லை வச்சு ஃபுல்லாக உடைச்சேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பொடியாக ஆகலை. ஸோ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கை விடாமல் கலக்கி அதுக்கப்புறம்தான் அதை வந்து ஃபுல்லாக கரைஞ்சிது. ஸோ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் பார்த்திங்களா, அந்த குக்கரில் எப்படி பொங்கி வரும்ன்ட்டு. இந்த மாதிரி தான் எனக்கு பொங்கி வந்துச்சு. பட் நல்லா குக் ஆகிடுச்சு, அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் வித விதையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் அதில் பருப்பு சேர்க்கலை. யூஸ்வலாக பருப்பு சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்கலை. ஏன்னா எனக்கு பருப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு கால் கிளாஸ் நீங்கள் பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் கேரளா சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயசத்துக்கெல்லாம் பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ நானும் வந்து பருப்பு சேர்க்காமல் தான் இது செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பாயசம் டேஸ்ட், சக்கரை பொங்கல் பாயசம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்கள் கேரளா பக்கம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பாயசம்னு கொடுப்பாங்க. ஸோ இதே தான், சக்கரை பொங்கல் தான் பட் வித்தவுட் பருப்பு செய்வாங்க. ஸோ நான் அந்த ஒரு இதில் செய்கிறதுக்காக நான் பருப்பு சேர்க்கலை. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச கடலை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அது வெந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நான் வந்து சக்கரை பாவையும் எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு அந்த சக்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் ஊற்றுறேன். ஸோ அந்த சாப்பாடையும் சர்க்கரையும் நல்லா கரைச்சிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் போட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு மட்டும் தான், திராட்சை எனக்கு பிடிக்காதுங்கிறனால முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து நாங்கள் போட்டோம். ஸோ சக்கரை பொங்கல் முடிஞ்சது. ஒரு பக்கம் சுண்டலும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் வந்து இதை ரெசிப்பியாக வீடியோ எடுக்கல, ஏன்னா அந்த அன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. அப்பா எல்லோரும் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டாங்க கூட. அதுக்கப்புறம் எனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த சாமி எல்லாமே எடுக்கணும் காட்டணும்னு நினச்சேன். பட்டு எதுக்குமே டைம் கிடைக்கல. அதுக்குள்ளே நாங்கள் பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து ரெசிப்பியும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னால் எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்னோடய ஆயுத பூஜை விலாக். நான் என்ன பண்ணேன், என்னென்ன குக் பண்ணேன், அந்தன்னைக்கு நான் எப்படி சாமியெல்லாம் இது பண்ணேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஆயுத பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் வேலை பண்ணுவீங்க, இதெல்லாம் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching my video.